அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டெலிடோக்கி. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்படி அழுத்தினீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிடோக்கி என்னடா லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க, இயற்கை கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வகை தான் இந்த தெலிடோக்கி. சரியா? ஆக்சுவலி தெலிடோக்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தினோஜெனிசிஸினுடைய ஒரு டைப்பு தான். சில ஆர்கானிசம் வந்து பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக ஃபீமேல் இண்டிவிஜுவலை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் தெலிடோக்கி. சரியா? தெலிடோக்கி. இதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு வீடியோவில் வந்து அரினோடோக்கி அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் மேல் ப்ரொடக்ஷன். சரியா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன்லி மேல் பை பார்த்தினோஜெனிசிஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் அரினோடோக்கி. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெலிடோக்கி. இந்த தெலிடோக்கியில் ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. அப்போ மேல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகணும். சரிங்களா? அப்படி என்ன ஆர்கானிசமில் சார் அப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலினோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிசம் இருக்குது. இந்த சொலினோபியா அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். அப்படின்னா ஒரு பூச்சி இனம். இது நார்மலாக வந்து பார்த்தினோஜெனிசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா லார்வா ஸ்டேஜில் வந்து பாறைகள் மேலே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குமாம், அல்லது வேற ஏதாவது மரத்தினுடைய பார்க் இருக்குல்ல அது மேலே போய் ஒட்டிக்கிட்டு இருக்குமாம். அப்புறமா வந்து அந்த லார்வா வந்து பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபீமேலாக டெவலப் ஆகி வெளியில் போயிடும். ரைட்டா? அல்லது அதில் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி உருவாகக்கூடிய ஒரு லார்வாவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த லார்வா டியூ டு த டெம்பரேச்சர் கண்டிஷன், நார்மல் டெம்பரேச்சர் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நார்மல் குரோத்துக்கு வந்து அது மேலாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக டெவலப் ஆகக்கூடிய இண்டிவிஜுவல் வந்து மேலாக இருந்துச்சு அப்படின்னா, அதே போல் பார்த்தினோஜெனிசிஸ் விதவுட் எனி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா, விதவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த எக்கு வந்து திரும்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு, நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அது ஃபீமேலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தெலிடோக்கி. ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக உருவாகக்கூடிய இண்டிவிஜுவல் வந்து மேலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அரினோடோக்கி. பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக உருவாகக்கூடிய இண்டிவிஜுவல் வந்து ஃபீமேலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெலிடோக்கி. அது அப்படி ஆப்போசிட்டாக நீங்கள் அந்தந்த டெஃபினேஷனுக்கு கீழே எழுதிடணும். அப்போ அரினோடோக்கி கீழே என்ன எழுதணும்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டியூ டு த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எழுதணும் அரினோடோக்கியில். தெலிடோக்கியில் என்ன எழுதணும்? டியூ டு த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பை த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் த மேல் ஆர் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தெலிடோக்கி. சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெலிடோக்கி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ப்ரெசென்ட் இன் திஸ் ஆர்கானிசம், இட் இஸ் எஸ்பெஷலி தட் சொலினோபியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேரு செஞ்சு பாருடா.